உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா அண்ணி இல்லை உங்கள் அம்மா எதுனா சொன்னாங்களா? அது அவங்க எப்பவும் சொல்றது தானே சார், அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல. வேற என்னங்க பிரச்சனை? ஐஸ்வர்யா அக்காக்கு மாம்பழ ஜூஸ் போட்டேன், ஆனால் அது பப்பாளி ஜூஸாக மாறிடுச்சு. அப்படியா, அது எப்படிங்க மாறும்? ஐஸ்வர்யா குடிக்காத, இது மேங்கோ ஜூஸ் இல்ல பப்பாளி ஜூஸ். நான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு வயித்துல இருக்கிற கருவை கலைக்க பிளான் பண்ணி பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கல. உன்னோட கவனத்தை பாட்டுல இருந்து தூக்கி போட்டுட்டு வீட்டை பாரு, இல்லனா இப்படிதான் எல்லாமே நடக்கும். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார், நான் மாம்பழம் தான் கட் பண்ணி ஜார்ல போட்டேன், அப்புறம் எப்படி அது பப்பாளியா மாறி இருக்கும்? சரி விடுங்க, ஐஸ்வர்யா அணியோ இல்லை அவங்க அம்மா தான் எதனா பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக யார் பண்ணாங்கன்னு ஒரு நாள் தெரிய வரும். நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. எனக்கு அவங்க என்ன திட்டினதோ என் மேலே பழி போட்டதோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், ராஜேஸ்வரி அம்மா வந்து தடுக்காமல் இருந்திருந்தா ஐஸ்வர்யாக்கா அந்த பப்பாளி ஜூஸை குடிச்சிருப்பாங்க. அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் இல்லையா, அது நினைச்சாதான் சார் எனக்கு கவலையாக இருக்கு. அதான் அப்படி எதுவும் நடக்கலல்ல, விடுங்க. நான் உங்ககிட்ட எதனா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கும் போது தான் எதனா ஒரு பிரச்சனை வந்துருது. என்ன விஷயம் சார் சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பார்த்தாரு, இன்னும் 2 வீக்ஸில் ரெக்கார்டிங் இருக்குமா, 2 நாளுக்கு அப்புறம் ரிஹர்சலுக்கு வர சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க அதுக்காக ரெடி ஆகுங்க, இதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. இல்லை சார், ராஜேஸ்வரி அம்மா என் மேல அபாண்டமா பழி போட்டதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பாட்டில் கவனம் செலுத்தக்கூடாது, அம்மா உங்களை திட்டணுன்றதுக்காக பண்ணதாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் உங்கள் கவனம் பாடுறதில் மட்டும்தான் இருக்கும், டைவர்ட் ஆகிடாதீங்க. சரிங்க சார். கண்டிப்பா திரும்பவும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில தீபாவை மாட்டி விட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவங்க இதை பிளான் பண்ற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா தீபா அவங்க பிளான்ல மாட்டக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.